இந்த கரண்டி பணியாரம் பண்ணுவதற்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். வெங்காயம் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2 முட்டை அல்லது 1 முட்டை, சிறிதளவு மஞ்சத்தூள், சிறிதளவு சீரகத்தூள், சிறிதளவு மிளகுத்தூள். ஆம்லெட் வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன பாத்திரத்தை பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் சிறிதளவு மஞ்சத்தூள், பிறகு சீரகத்தூள் சிறிதளவு, சிறிதளவு மிளகுத்தூள், சிறிதளவு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குங்க சிறு சிறுதாக. அதுக்கப்புறம் சிறு சிறுதாக நடுக்கி வச்சுருந்த ஆனியன், ஸோ இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா நுர வர அளவுக்கு அடிச்சுக்குங்க. அப்போ தான் இந்த கரண்டி ஆம்லெட் வந்து நல்லா பஞ்சு போல் மெத மெதன்னு வரும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி குழிக்கரண்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க, அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதோ நம்ம அதை அடித்து வச்சுருந்த இந்த முட்டையை வந்து இதில் ஊற்றிடலாம். அடுத்து சிம்மிலே இருக்கட்டும். ஸோ இந்த கரண்டியை கூட லைட்டாக சாய்ச்சி விடுங்க. லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை சுற்றி சிம்மிலே வச்சுங்க. இக்காரணம் கொண்டு அடுப்பு வேகமாக வைக்காதீங்க. அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் வேகும் மிதமான ஹீட்டில். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை திருப்பலாம். திருப்பி போட்டாச்சு. 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். மிதமான சூட்டில் மறுபடியும் திருப்பி போடுறேன். பாருங்கள் எப்படி சூப்பராக பஞ்சு போல். ஸோ இது மாதிரி குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிறையா சாப்பிடுவாங்க, எதிர்பார்ப்பாங்க, இதே மாதிரி நிறைய கேட்பாங்க. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். ஸோ இதெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் நாங்களாம் வீட்டில் சாப்பிட்டது. இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. இப்போ எடுத்து ஒரு தட்டில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி கரண்டி ஆம்லெட் சூப்பராக வந்திருக்கு.